ஹலோ அண்ணா, வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். ஓகே அண்ணா. அண்ணா உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா அண்ணா, சினிமால இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம மக்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான இன்னொரு நாள், தலைவர பிறந்த நாள். ஒன்பதாவது பிறந்த நாள். அவரை பத்தின ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ மக்களுக்கு எல்லாம் தெரிய வைக்கலாம்ல. இன்னைக்கு தலைவர பத்திரிக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ட்ரீட் சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் வந்து அந்த பெயருக்கு காரணமே தலை அப்படின்றது. ஏன்னா நாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவி பார்த்து வளர்ந்தப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன டயலாக் அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும் தலை அப்படின்ற நேமே. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா, இந்த தீனா படத்து மூலியமா அதுல அந்த தலை கூப்பிடற முதல்ல அவருக்கு அந்த கூட கூட வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுல. ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 94ல வந்து எனக்கு முதல் முதல் நான் அவர் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆட்சி படத்துல நடிச்சு ஆட்சியில வந்து எனக்கு அவர் கான்வெர்சேஷன் இருக்காரு. அதுக்கப்புறம் முன்னாடி பகைவன், அதுக்கப்புறம் உன்ன தெரிய, அதுக்கப்புறம் அமரக்கலம். அமரக்கலத்துக்கு அடுத்துதான் இந்த தீனா படத்துல ஒரு கேரக்டர். அது வந்து நம்ம இவரே மறக்க முடியாது கேரக்டர். அந்த அந்த வார்த்தை தலை அப்படின்றது நீங்களா சேர்த்துக்கிட்டதா இல்ல சொல்லி முருகதாஸ் வார்த்தையா மாறும் தலை அப்படின்னு வராது இல்ல. ஆமா கண்டிப்பா. ஆனா இங்க எதுவுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணும்போது வந்து இது சிலது வந்து நிக்கும். ஆனா நான் சொல்லிருக்கேன் பல கூட சொல்லிருப்பேன். எங்க ஊர்ல வந்து பழைய ஆளுங்க வந்து இறந்துட்டா இருக்க ஒரு அரசியல்வாதிகள் இருக்காரு ஒருத்தர் நமக்குல. அவர் வந்து மதுரை போன வரும்போது பா தலை எப்படி தலை அப்படின்னு அப்ப அது முன்னாடி. சோ அங்க வந்து நம்ம சொல்லும் போது ஒரு ஒரு தான் டான் அப்படின்னா ஒரு தலை அப்படின்றது வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் ஆனது வந்து அது நம்ம அச்சுமெண்ட்ஸா இருக்குதான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவர் எவ்வளவு ஆபரேஷன்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணாரு. அந்த ஆக்சிடென்ட்ஸும் அவர் வாழ்க்கையில நடந்தது. ஸ்டண்ட் அப்போலாம் எப்படி நான் அவரு ரொம்ப மெனக்கெடுவாரா இல்ல வந்து பண்ணிடுவாரா கரெக்ட் அந்த டைம்ல? உண்மையில நடந்தது என்னதான், நாங்க மூணு பேர் நானும் பொண்ணும்போதான் அந்த அஜித் அமர்கலம் கிளைமேக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் கேமரா ஆக்சனா மூணு பேரும் அவ்வளவு தடக்க டக்கு 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 பண்ணுவான். கட்டுனா அப்படி ரோட்டே உட்காந்துருவோம் ரெஸ்ட் எடுப்போம். அவருக்கும் பேக் பெயின் சாருக்கு எனக்கும் பொண்ணு போறதுக்கு அப்பதான் இந்த சுகர் இருக்குன்ட்டு அப்ப எப்படி டயர்டு. ஆனா அந்த ஒரு பஞ்சுவாலிட்டி ஒண்ணு இருக்குது ஸ்டார்ட் கேமரா ஆக்சன்னா. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களுக்கு அந்த ஆக்சன் ஒரு வார்த்தை தான். அந்த எதுவுமே ஒரு பத்து மாடியில எங்க இருந்தாலும் ஆக்சன்னா அங்க நிக்கிற வந்துருவான். இந்த மாதிரி அந்த வார்த்தைக்குள்ள பவர் காட்சி. ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாதுன்றது எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவருக்கு அந்த எது ஒண்ணு ஒரு ஷார்ட்னா கூட அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணுவாரு. ஆமா சூப்பர்ண்ணா, சூப்பர்ணா. உங்களெல்லாம் ஏதாச்சும் தனியா அப்ரிசியேட் பண்ணிருக்காங்க, இந்த ஷார்ட் சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சைட் கேரக்டர்ஸ் எல்லாரையுமே வந்து தலை அப்ரிசியேட் பண்ணுவாரா வாழ்த்துவாரா? அதெல்லாம் பண்ணாரு. நாய்க்கு கொடுத்து கட்டி கொடுப்பாரு. அவர் கூட அந்த ஒர்க் பண்ண அனுபவம் உங்களுக்கு இப்ப வரைக்கும்? ஏன்னா அவர்கிட்ட ரீசெண்டா கூட நீங்க மீட் பண்ணிருக்கலாம் பேசிருக்கலாம் இல்ல? இன்னும் தலைக்கிட்ட மாறாத விஷயம் அப்படின்னா என்ன நினைப்பீங்க? ஒண்ணே ஒண்ணு அதுதான். நான் அந்த படத்தோட நடிக்கிறதோட சரி என்னுடைய வந்து எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும் யாருக்கும் பர்சனலா போன் பண்றதோ வீட்டு போய் பாக்குறது அது கிடையாது என்கிட்ட. பாட்டுல பாக்குறது பேசுறதோட சரி. ஆமா அவ்வளவுதான். சரிண்ணா. அண்ணா இப்போ தலை வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவரோட ரசிகர் மன்றம் எல்லாமே வந்து இது பண்ணிட்டாரு, கலைச்சிட்டாரு. எல்லாருமே வந்து நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவரோட ரசிகர்கள்லாம். பட் இருந்தாலும் இவ்வளவு காதல் அவர் மேல அப்படியே வெறி புடிச்சிருக்கிறாங்க ரசிகர் எல்லாம், அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிலதுல முன் ஜென்மத்து புண்ணியம் பாரு.
முன் ஜென்மத்தை அவரு அஜித் சாருக்கு வந்து முன் ஜென்மத்தை புண்ணிய போல இந்த பிறவியில வந்து ஒரு ஸ்டாரா இருக்கு. அது மக்கள் எல்லாம் அவர் மேல அன்பு கட்டுவாரு. எல்லாருக்கும் அதாவது பல பல கோடி மக்களே அண்ணா ஒருத்தர் அந்த மாதிரி அமையும். அந்த இடத்த அவர் புடிச்சிருக்காரு. அவர் கண்டிப்பா ஏன்னா நிஜமாவே அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா ரசிகர்கள் கூட எந்த ஒரு தொடர்புமே இல்லாம அதாவது நீங்க நிறைய பாத்தீங்கன்னா வீட்டுல சொன்னாதான் சில பேருக்கு புரியும். அதாவது நான் ஒரு திருமணத்துக்கு ஒரு கவி இருக்கும் சொல்றேன். அதை பாத்தீங்கன்னா புண்ணி புண்ணிய நெந்தன் புனித நினையடி நன்னி விளக்கன ஞானம் விளைந்தது மன்னரும் ஆவதும் வானவர் ஆவதும் அண்ணன் இறைவன் அருள் பெற்ற போதை. உலக தலைவன் தமிழ் கடவுளாகி முருகப்பெருமானுடைய ஆசை பெற்றவங்க ஜோதி முன்னாடி நின்று அவருடைய நாமத்தை சொல்லி தவத்தை வந்து ஆசைப்பட்டவங்க வந்து அது புண்ணிய பலத்தின் மூலியமா வந்து மன்னரும் ஆவதும் வானவர் ஆவதும் நீ மன்னவர் ஆவறனா அது அவங்களுடைய ஆசைப்படணும். இனி பிறகாம வானவர் ஆவறனா அதுக்கு அவங்களுடைய ஆசைப்படணும் முருகப்பெருமானுடைய ஆசைப்படணும். அதுக்கு அந்த திருமணத்துக்கு அதை பார்த்து போயிட்டு சூப்பர்மா. சோ அந்த ஒரு விஷயம் வந்து தலைகிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல தலைக்கு அந்த முன் ஜென்மத்து புண்ணிய பலம் தான் அது. ஒரு பெரிய சாரா ஒருத்தவங்க பெரிய பணக்காரனா இருக்காங்கன்னா முன் ஜென்மத்து புண்ணிய பலம். சூப்பர்மா. ஆனா அப்புறம் இன்னொரு விஷயம், ஷூட்டிங் டைம்ல செட்ல எல்லாம் இருப்பீங்க இல்லையா, அந்த டைம்ல தலை எப்படி ரொம்ப சிம்பிளா இருப்பாரா இல்ல என்ன மாதிரியான விஷயம்? அவரு கூட ஒர்க் பண்ணி பல ஆண்டுகள் ஆகி போச்சு. ஜீனாக்கு அப்புறம் நான் நிறைய பண்ணல. திருப்பத்தில ஒரே ஒரு சீன் மட்டும் பண்ணிருப்பேன் அவர்தான். அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் மீட் பண்ணது இல்லையா? பல ரசிகர்மன கூட அவரை பத்தி பேசுவேன் தவிர யாரும் வந்து நான் போன பேசுறதோ நடப்பு பாக்கிறதோ கிடையாது. அவங்கவுங்க பிஸியா இருப்பாங்க. நமக்கு வாய்ப்பு என்ன எது வரும்போது அப்ப பாத்துப்பாங்க. ஆனா அப்புறம் இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸுங்க எல்லாம் வந்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்கல்ல. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சோ சிவாஜி சார் எம்ஜிஆர் சாரா இருக்கட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் அதுக்கப்புறம் வந்து தலை தளபதின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்ல. சோ இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கிறாங்கல்ல. ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கருத்து தான் சொல்லுங்க. சொல்லுவாருல்ல அதாவது முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க. நம்ம யாருன்றது தெரிஞ்சு நம்ம யாருன்றது தெரிஞ்சது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன். எதுக்காக பிறந்திருக்கிறோம் அதாவது அந்த சிலர் வந்து பாத்தீங்கன்னா சில பேரை பார்க்கும்போது பிடிக்கும், சில பேரை பார்க்கும்போதே தோணும், சில பேர் அந்த மாதிரி சில பார்க்கும்போது அந்த மாதிரி பார்க்கும்போது பிடிக்கிறதுல வந்து அல்டிமேட்டா இருக்காரு. எல்லாருக்கும் ரசிகர்ல ஒவ்வொருத்தரையும் ரசிகாங்க. நீ ரசிகனா தான் இருக்கணும், ரொம்ப வெறி கொண்டா அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்கவுங்களுடைய பிரச்சனை யாருக்கு சிலருக்கு வந்து சிவா சார் பிடிக்கும், சில பேருக்கு எம்ஜிஆர் சார் பிடிக்கும். அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு குடும்பம் மாதிரிதான் இருக்கோம். நான் வந்து இப்ப அஜித் சார் கூட பண்ணிருக்கேன், தளபதி விஜய் சார் கூட பண்றேன், எல்லாரும் கூட பண்ணிருக்கேன். எனக்கு வந்து எல்லாரும் வேற வேற பார்க்க முடியாது. எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி இருப்பாங்க. சோ ரசிகர் நல்லா இருக்கிறான் புரியுங்க. அதாவது மட்டும் நான் இந்த ரசிகர் தான் அந்த ரசிகனா இருங்க. அடுத்த அடுத்த இதுல வந்து இது பண்ணக்கூடாது, ரசிகர்கள் வந்து இது பண்ணக்கூடாது. அதே ஒண்ணு ஒண்ணு நீங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு உங்களுடைய வேலையை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரசிகனா இருக்கலாம். 100 நேரம் வேலையை விட்டு வீட்டை விட்டுட்டு ரசிகனாலேன்னா அப்புறம் நீங்க உங்களை பண்ணி ஒன்னொரு ஆள் வர்ற பாரம்பரியம். நீங்க செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டை பாத்துட்டு ரசிகனா இருக்கிறது வந்து ஒன்னால அந்த அன்பை வந்து பெறது ரொம்ப கஷ்டம். இந்த அன்பை அப்படியே பெற்றா ரசிகனா வாழ்நாள் முழுதும் ரசிகனா இருக்கலாம். ஒரு ரஜினி சார் எல்லாம் பாத்தீங்கன்னா 80 வயசாயும் ஒண்ணு இருக்காங்க நிறைய ரசிகர்கள். ஆமா கண்டிப்பா. ஆமா விளையாட்டாகி போச்சு. வாட்ஸ்அப் பண்ணி 2020 அதனால விஜய் சேதுபதியான ரொம்ப பிடிக்கும். சூப்பர்மா சூப்பர். அது யாரு பாக்காத தலை நீங்க பண்ணது பாத்தோம்னா உங்களை கட்டி பிடிப்பாரு. பாத்தோம் வேற ஒன்னு குடிச்சிருக்கேன்னா ரெண்டு மணி குடிச்சு கட்டி பிடிப்பாரு. இன்னைக்கு என்ன பண்றேன்னா விஜய் சேதுபதியும் கட்டி குடிச்சு மட்டும் கொடுத்துறாங்க. சூப்பர்ண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ தலையும் சரி தளபதியும் சரி அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயுமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ரசிகர்கள் பண்ணக்கூடாது. ரசிகர்கள் வந்து எல்லா ரசிகர்கள் ரசிங்க தலை ஒண்ணு அந்த மாதிரி பண்ணா நல்லா ரசிக்க நல்லா ரசிக்கணும்.
மற்றவங்களை வந்து அந்த இது பண்ணக்கூடாது. நல்லா இருக்கும் மேல வரது எப்பவுமே காரணம் அதுதான். உங்ககிட்ட ஒரு விஷயம் நாங்க கேக்குறதுனா, இவங்க எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் நாங்க கத்துக்கணும்னா என்ன கத்துக்கலாம் வாழ்க்கை? பொதுவாவே வாழ்க்கையில நீங்க கத்துக்கிற ஒழுக்கத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கீங்க. அதான் ஒரே ஒரு பழமொழி மட்டும் நான் சொல்றேன், சொல்லும் மூத்தவர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே கிடைக்கும். ஒரு நெல்லிக்காய் சாடும் போது எவ்வளவு கசப்பு துவர்ப்பா இருக்குதோ, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கும் போது அவ்வளவு வாங்கி இனிப்பா இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க சிறு வயதுல இருக்கும் போது எல்லாமே அந்த மாயன்ற இதுல வந்து நீங்க ஓடுறது வரது தோல் கொண்டது வந்து கட்சியினருக்கு எல்லாமே வந்து பெரியவங்க வந்து இதே ஒரு அளவா இது பண்ணதுறேன் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு கசப்பதான் இருக்கும். ஒரு 35 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அன்னைக்கு எங்க அப்பா சொன்ன நான் கேட்கல, எங்க அம்மா சொன்னா நான் கேட்கல. அனுபவம் அப்படின்னு? ஆமா ஆமா, நிச்சயமாக பிரிவுகள் சொல்றது கேட்டு நடக்கிறது அவ்வளவு நல்லது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறன்னா வந்து சொன்னா பிரிவுகள் சொன்னது கடைபிடிக்காததுனாலதான் மனுஷன மதிக்கிறது இல்ல. ஆமா, இப்போ அப்படிதானே இருக்குது எல்லாரும். சரிண்ணா, இப்போ இந்த கொரோனா டைம் எல்லாரும் வந்து வீட்டுல இருக்கும்படி வந்து அரசாங்கம் கேட்டுக்கிட்டேதான் இருக்குது. சோ இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு சில பேர் வெளியில தான் போறாங்க, அது பத்தி உங்களுடைய கருத்துக்கள்னா? நீங்க ஒண்ணுமே இப்ப உலக மக்கள் எல்லாம் வீட்டுல இருந்து அந்த விளக்கு முன்னாடி போயிட்டு முருகப்பெருமான் நாமத்தை பண்ணிட்டு சொல்றான். அவனாவே அதுக்கு தவ மாட்டேற மாதிரி இப்ப வீட்டுல தானே இருக்காங்க, என்ன பண்றது தெரியாது இல்ல. உலகத்தான் தனிமைப்படுத்தி வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால காலையில ஒரு 5 நிமிஷமும் சாயந்தரம் ஒரு 5 நிமிஷமும் போயிட்டு விளக்கு முன்னாடி நின்று முருகப்பெருமான் நாமத்தை சொன்னாங்கன்னா அவங்க உலகம் தமிழகம் வந்து முருகப்பெருமானுடைய காப்புல இருக்கு. இவங்க நாமத்தை சொன்னாங்கனாவே அவங்களுக்கு தான் இந்த கொரோனால வந்து மீட்கப்படுத்த இல்லாம சுத்த சைவ நெறிமுறைக்கு மாறணும். உலக மக்கள் எல்லாருமே ஒரு உயிருக்கு ஒண்ணு மாமிசம் ஒன்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே. புரியுதுண்ணா? அதாவது ஆமா, பால் மருத்துவ வரணும் எல்லாமே வந்து ஒரு உயிருக்கு ஒண்ணு மாமிசம் ஒன்றதுனால ஆரம்பிச்சதுதான். கூட்டுக்குள்ள நம்ம அடங்கி கிடக்கும். புரியுது? சுத்த சைவ நெறிமுறைக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆனா என்னோட கடைசி கேள்வி, இது கேள்வி மட்டும் இல்ல ஒரு வேண்டுகோள் அப்படின்னு வச்சுக்கோங்க, எங்களுக்காக அந்த டயலாக் நீங்க திரும்ப ஒரு தடவை சொல்றீங்களா? வேற லெவல் தான் இன்னும் அந்த எனர்ஜி லெவல் அப்படியே குறையில. அப்படியாண்ணா? சரிண்ணா, அப்புறம் அண்ணா தலைக்கு அப்படியே பிறந்த நாள் விசேஷம் இந்த காலையிலேயே சொல்லிடுங்க. அந்த அவர்களோட ரசிகர்களுக்கும் இனியும் பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் நல்ல வாழ்க்கையில எல்லாம் வளம் நலவும் பிறந்த சொல்லி அந்த முருகப்பெருமான வேண்டி உலக மக்கள் எல்லாருக்கும் அந்த நன்னாளியில உங்களை அதிக மூலியமா உங்களை சந்தித்ததுலயும் மிக மிக நன்றி. எல்லாரும் கொஞ்சம் தெய்வத்தை கடைபிடிச்சு நல்லா நின்னா நல்லா இருக்கும், நாடு சுபிட்சமாக இருக்கும். சரிண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி.